வணக்கம். ஷண்முகம் அவர்கள் அன்போடு எனக்கு அனுப்பிய கடவுளின் காதல் என்ற திரைப்படத்தை பார்த்தேன். சுமார் 1.5 மணி நேரம் ஓடக்கூடிய படம் அது. அழகாக எடுத்திருக்கிறார்கள். சீனெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. சண்முக அவர்களும் அந்த அதில் நடித்த இளைஞர்களும் மிக அழகாக தன்னுடைய பாத்திரத்தை செய்திருக்கிறார்கள். தத்துவம் ஜாதி வேதாத்ரி மகரிஷி அவர்கள் தம்முடைய வாழ்நாளிலே ஆராய்ந்து கண்டுபிடித்த உண்மைகளை தத்துவங்களை பல ஆயிரக்கணக்கான பாடல்களிலே நமக்கு கொடுத்திருக்கிறார்கள். அந்த தத்துவம் தொடர்ந்த படத்தை திரைப்படமாக எடுப்பது சுலபமான காரியம் அல்ல. அந்த முயற்சிக்கு என் பாராட்டுக்கள். தத்துவஞானி வேதாத்ரி மகரிஷி அவர்கள் பிரபஞ்ச சரித்திரம், உயிரினங்கள் வரலாறு, தெய்வம் என்றால் என்ன, பிரம்ம ஞானம், அகத்தாய்வு, குண்டலினி யோகம், எளிய முறை உடற்பயிற்சி என்று பல பல கருத்துக்களை மிக அழகாக செய்திருக்கிறார்கள். இதை இந்த திரைப்படத்தை பார்த்து புரிந்து கொள்ள வேண்டுமானால் அது மனவளக்கலை அன்பர்களுக்கு சாத்தியம். புதிதாக பார்ப்பவர்கள் 2-3 முறையாவது பார்த்தால்தான் ஓரளவு புரியும். இருந்தாலும் இந்த முயற்சிக்கு என்னுடைய பாராட்டுக்கள். சில கருத்துக்கள். மகரிஷி அவர்கள் வாழ்க்கைக்கு தேவையான அத்தியாவசியமான நடைமுறைக்கு உத்தரவரக்கூடிய சில கருத்துக்களை சொல்லியிருக்கிறார்கள். அதாவது, வேண்டாத 6 குணங்களை எப்படி தவிர்ப்பது, ஆசையை சீரமைப்பது, எண்ணம் ஆராய்தல், சினம் தவிர்த்தல், கவலை ஒழித்தல் போன்ற கெட்ட குணங்களை நீக்கி நல்ல குணங்களையோடு வாழ்வது எப்படி என்றோ என்பதை மிக எளிய முறையில் எடுக்கிறார்கள். அவற்றையெல்லாம் மையமாக வைத்து இன்னொரு படம் எடுத்தால் இன்னும் மக்களுக்கு உபயோகமாக இருக்கும், உலகம் எல்லாமே அதுக்கு வரவேற்பு இருக்கும் என்று நான் சொல்கிறேன். மகரிஷி அவர்கள் சொன்னது 2 கருத்து. அசைந்து கெட்டது மனம், அசையாமல் கெட்டது உடல். அது எப்படி மனதை அசையாமல் வைப்பது, உடலை எப்படி அசை வைப்பது, எப்படி நல்ல ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ்வது, நல்ல சிறந்த மனத்தோடு வாழ்வது, தனிமத வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை, சமுதாய வாழ்க்கை, அப்போதுதான் நாட்டிலே அமைதி நிலவ முடியும். நாட்டிலே அமைதி நிலந்தால்தான் உலகத்திலே போர் இல்லாத நல்ல உலகத்துக்கு வாழ முடியும். மிக அருமையான கருத்துக்கள். அதனாலே சண்முகம் அவர்களை இன்னும் தீவிரமாக ஆராய்ந்து இன்னும் மக்களுக்கு பயன்படக்கூடிய கருத்துக்களை கொண்ட ஒரு படங்களை எடுக்க முயற்சி செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம். வாழ்க வளமுடன்.